லட்சரூபா கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனடா. கேவலம் 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டியாடா. நம்பிக்கை திரோதி ஒன்னெல்லாம் குடுறாத. விடுண விடுண விடுண, போன நீ போன, நான் பார்த்துக்கிறேன். என் குடும்பத்தை நீ பார்த்துக்கணும், போன நான் பார்த்துக்கிறேன். மணிகண்ணனை பாக்கணும். சரி, ஹலோ. அவன் ஏத்திட்டே இருக்காங்க. கரண்ட் வேற கொஞ்சம் ப்ராப்ளம். அரை மணி நேரத்துல வந்துடும். லோடு ஏற்றிட்டாங்கண்ண, இன்னொரு ஹாஃப் அன் அவரில் வந்துடும். ஆனே பேராக இருக்கு. சரி வந்துடும். சரி அண்ணே. அண்ணே சொல்லுப்பா. சதாசிவம் வேலைக்கு அனுப்பினார். ஓ, சதாசிவமா? சரி. எந்த ஊர்? உசிலம்பட்டிண்ணே. ஒழுங்காக வேலை பார்ப்பல? ஒழுங்காக பார்ப்பண்ணே. சரி சரி சொல்லண்ணே. டே குட்டி, உன்னை கூப்பிட்டு போய் உன் ரூமில் விட்டுட்டு இவங்க தங்கிக்கிட்டோம். நீ சீக்கிரம் வந்து லோட் அனுப்புற வேலையை பார். போடா சீக்கிரம் வா. வரண்ணே. காயப்படும்போதே தெரியாம விழுந்துருச்சு. யார் இது? ஊர் உசிலம்பட்டி. பேரு தானா? அண்ணா வேலைக்கு வர சொன்னாரு. மேலதான் தங்க சொன்னாரு. மேலதானா ரூமு? தங்கிக்கணா. வேலைக்கு டைம் வச்சு நான் கிளம்புறேன். அக்கா வரேங்க.
யாரா கேட போட்டு உடைச்சது? அது வந்து நான் அறிவில்ல. கேன் எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய். நான் ஏதோ தெரியாம நடந்துச்சுனே. ஓனர் கேட்டா யாரா பதில் சொல்றது? வேலையை பார்த்து செய்ய மாட்டீங்களா? ஏய் என்ன கேட போட்டு உடைச்சாங்கண்ணே. அண்ணே கை ஸ்லிப் ஆயிடுச்சுண்ணே. போடா. ஏ நீயும் போடா. பார்த்து வேலை செய்ய கூடாதப்பா. தண்ணி போட்டு கை நழுவிடுச்சுண்ணே. பார்த்து வேலை செய். சரிண்ணே. இந்த மாதிரி ஜாக்கிரதையா இருக்கண்ணே. சரி ஒழுங்கா பார்த்து வேலை செய். சரிண்ணே. போ போ போ. தண்ணி தெரியுமா? என்ன குடிக்கிற தண்ணி தானே? இது கஸ்டமர் இருக்குங்க. நானும் கஸ்டமர் தான். ஹலோ கஸ்டமர்னா காசு கொடுக்குறங்க. அக்கவுண்ட்ல வச்சுக்கோ.
கூப்பிட்டீங்களாண்ணே? ஃபில்லிங் ஆகிட்டு இருக்காப்பா. ஆ, எல்லாம் ஆகிட்டு இருக்குண்ணே. எல்லாரும் வந்திருக்காங்களா? ஆ, எல்லாரும் வந்திருக்காங்கண்ணே. லோடு? ஆ, வந்தாச்சு. காவேரி ஏஜென்சிக்கு லோடு அனுப்பியாச்சா? ஆ, அதெல்லாம் அனுப்பியாச்சுண்ணே. கம்பத்துக்கு? அதுவும் அனுப்பியாச்சுண்ணே. தேனிக்கு எத்தனை லோடு? 10 லோடுண்ணே. வாட்டர் பாக்கெட்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? ஆ, அதெல்லாம் முடிச்சாச்சுண்ணே. 100,000 ரூபா இருக்கு, போய் அக்கௌண்ட்டில் போடு. ஆ, சரி, போட்டுறேண்ணே. ஏ, கூட ஒரு நிமிஷம், புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான்ல, அவனை வர சொல்லு. சரிண்ணே. அண்ணா, அண்ணா உன்னை கூப்பிட்றாங்க. அண்ணே, கூப்பிட்டீங்களா? ஆ, இந்தா இதில் 90,000 ரூபா பணம் இருக்கு, போயிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு இதுக்கான ரிசிப்ட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நீ வேலையை போ. சரிண்ணே. அண்ணே, 100,000 ரூபா இருக்கு, 90,000 சொல்லி அனுப்புறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும், போட. சரிண்ணே. அண்ணே, பணம் கட்டிட்டேனே. நீங்க சொன்ன மாதிரி 90,000 ரூபா இல்லைண்ணே, 100,000 ரூபா இருந்ததுண்ணே. 100,000 ரூபா கட்டிட்டேனே. அப்படியா? ஆமாண்ணே. வெரி குட், நல்ல பையன். கிளம்பட்டுமா? கிளம்புறேன். சரிண்ணே. காவேரி ஏஜென்சில முருகன் வந்திருக்காருண்ணே. எங்க? வெளில நிக்கிறாரு. சரி போ, காபி சாப்பிடு. ஏய், நீ போடா. பரவாயில்லையா? பரவாயில்ல. எனக்கு என்ன ஏற்கனவே
வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே இங்கேவா என்ன வாங்க போற இவ போல போங்க போங்க யூடன் போடுங்க இப்படியா சீக்கிரம் சரி போங்க போங்க நிறுத்துங்க நிறுத்துங்க இங்கே நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன மறுபடி இங்கே இறங்கிட்டா மக்கு மக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது காலேஜ் இருக்குமா நான் அங்க போய் தான் தேன் மிட்டாய் வாங்குவேன் சூப்பரா இருக்கும் நீயும் சாப்பிடுறியா இது வேணா எச்சி இதா இது சாப்பிடு ஓய் ஓய் காசு தரேன் சொன்னா அதான் தேன் மிட்டாய் கொடுத்தனே வணக்கண்ணா வா மணிக்கம் சௌக்கியமா இருக்கம்பா வீட்டில் எல்லாம் சௌக்கியமா சௌக்கியந்தாண்ணா சரிண்ணா மேலூர் பக்கத்தில் கம்பெனி ஒன்று வருது கேட்டிருந்தீங்களா கையில் காசு இல்லையாப்பா சூழ்நிலை வேற சரியில்லை ஓ அப்படிங்களா சரி அப்போ நானே முடிச்சுக்கிட்டுங்களா சரி நீ முடிக்கிறது தான் முடிச்சுக்கோ சரி வாப்பா உள்ள இருக்கட்டும் பரவாயில்ல சாப்பிட்டு போ நாளைக்கு வரேன் 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 சரிப்பா சரி வரேன் ஓகே டீ சாப்பிடுப்பா சரி பார்த்து போயா இன்னும் அம்மா பவுடர் தேத்துருச்சு வாங்கலையாமா நாளைக்கு வாங்கி தரேம்மா சரிம்மா இன்னைக்கு இது போதும் மீனா அங்க டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போக மறந்துடாதம்மா சரி சரி கிளம்பிட்டியா அம்மா பஸ் பாஸ்க்கு டைம் முடிஞ்சிருச்சுமா காசு வேணுமா நாளைக்கு தரண்டி எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்ற ஆனா காசே தர மாட்டேங்கிற நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு களை எடுத்து காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சிட்டு இருக்கேன் உங்க அப்பா இருந்திருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போமா உங்க அப்பனும் நீ பிறந்ததும் எங்கேயோ சரி சரி விடு எப்ப பார்த்தாலும் இதே கதையை சொல்லி புலம்பிட்டு இருக்க சும்மா அது இதுன்னு வேலை செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்காத எனக்கு டைம் அடிச்சு நான் போயிட்டு வரேன் வரேம்மா சரிடி பார்த்து பத்திரமா போயிட்டு வா இருக்கும்
ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ராப் பண்ணிடு ப்ளீஸ். ஏறு. சீக்கிரம் சாப்பிட்டு வா, டூட்டிக்கு போனோம். வெளியே நிக்கிற வரையா சீக்கிரம் வா. ஊர்ல இதுக்கு தான் துரத்தி விட்டாங்க, இங்கேயுமா? அவரை க்வெஸ்சன் பேப்பர் ரெடி பண்றாரு, நீ தான் ஒழுங்கா எழுதணும். எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு. நீ இறங்கி ஓடு. ஓகே, சாயந்தரம் பார்க்கலாம். ஓகே, பை 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 பை. யார் தெரியுமாவா? எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை பைக்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்க? ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, முழுசா மூணு வருஷம் அப்படின்னா நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. இடையில நீ வந்துட்டு ஓட்ட பண்றியா? ஓட ஐயோ, பைக்க வர நினைக்கிறேன். Hey! நான் தான் குடிச்சேன், நான் தான் அடிச்சேன், நீ அடிக்க முடியாது. போடா கீழே போடா.
அச்சுமா அண்ணா, அதையும் ஆளு அச்சுமா ரவுண்ட் அடிப்பியா? நானும் அடிப்பேன் அச்சுமா. ஓடிக்கிட்டதே இந்த ஏய் வேணடா போயிடுறா. ஏய் சொல்ற சொன்ன கேளு, வேணா போயிடு. மாட்டிக்கிச்சிடா ஐயோ
என்னச்சுடா? எல்லாம் உன்னால தான், என்ன பேசாத போ. என்னலையா நான் என்ன பண்ண? நீ எதுக்கு செல்லுத்திட்டு பேசுற? இனிமேல் அவங்க கூட பேசாத. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவனை லவ் பண்றானாமே, நேற்று உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான்ல, அதை பார்த்துட்டு வம்பு இழுத்து என்கிட்ட சண்டைக்கு வரான். கரெக்டா சொல்லு, நீ யார லவ் பண்ற? இங்க பாருதனா, நான் உன்கிட்டயும் நல்லா தான் பேசுறேன், செல்வத்துக்கிட்டயும் நல்லா தான் பேசுறேன், காலேஜ்ல படிக்கிற எல்லார்கிட்டயும் நல்லா தான் பேசுறேன் பழகுறேன். அது அவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? ஆனா உன்கிட்ட பேசும்போது மட்டும் பழகும் போதும் எனக்குள்ள வேற ஒரு ஃபீல். இது உனக்கு புரிஞ்சா என்கிட்ட பேசும், இல்லைனா வேண்டாம் விட்டுரு, நான் வரேன். ஏய் 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 நில்லு. நாளைக்கு தேன் முட்டை இல்ல ஐஸ்கிரீம் கூட சாப்பிடலாம். பாய். என்னண்ணே? நாளைக்கு ஊருக்கு போறேன், வர ரெண்டு நாள் ஆகும். கம்பெனியை பார்த்துக்கோ, வர்ற பணத்தெல்லாம் பேங்க்ல போட்டுரு. சரியா? வீட்டுக்கு போயிட்டு அக்காவுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துரு, பத்திரமா பார்த்துக்கோ. போய் ரஃபிய கூப்பிடு. கூப்பிடுறேண்ணே. சொல்லுங்கண்ணே. ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போறோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ, நாளைக்கு நைட்டு கிளம்புறோம். சரிண்ணா. வரட்டுமா? என்னம்மா கோவமா? ரெண்டே ரெண்டு நாள் தான், முக்கியமான வேலை, வந்துடுறம்மா. ரெண்டு நாள் எப்படி? எனக்கு பயமா இருக்குங்க. அதான் தனாவும் குட்டி எங்க படுக்க சொல்லியிருக்கல்ல, என்னம்மா யோசிக்க? குட்டி ஓகே, ஆனா தனா? ரெண்டு பேருமே நல்ல பசங்க, அதான் எங்க படுக்க சொல்லியிருக்கேன். சரியா? நீ உள்ள போய் படுத்துக்கோ, கதவை சாத்திக்கோ, அவங்க இங்க படுத்துக்குவாங்க. சரியாமா? போயிட்டு வரட்டுமா? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லு. சரி. வரேன். ரொம்ப ஸ்பீடரா 90ல தான் வந்தேன். பை பை. ஏய் செட்டப்ப மாத்தி, கெட்டப்ப மாத்தி, அப்பம் வெச்ச பேர மாத்தி, ஏய் மேக்கப்ப மாத்தி, மேட்டர் மாத்தி, மம்மி வெச்ச பேர மாத்தி. பாத்து குட்டே அஸ்ட்ரோலஜி சூப்பர் ஜோடி தான், தூளு தான். செட்டப்ப மாத்தி, கெட்டப்ப மாத்தி, அப்பம் வச்ச பேர மாத்தி. யஷ்மி, நீ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும். என்ன? என்கிட்டயும் நல்லா தான் பேசுற பழகுற, அவங்கிட்டயும் நல்லா தான் பேசுற பழகுற, கரெக்டா சொல்லு, நீ யாரத்த லவ் பண்ற? இதோ பார் செல்வா, நான் உன்கிட்டயும் நல்லா தான் பேசுறேன், தனா கிட்டயும் நல்லா தான் பேசுறேன், அவ்வளோ ஏன் காலேஜ்லயும் எல்லாருக்கிட்டயும் நல்லா தான் பேசுறேன். அவங்க எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஆனா உன்கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் மட்டும் எனக்கு வேற ஒரு ஃபீல், அது பிடிச்சிருந்தா. பின்னால் இருக்கிற பூவை கொடு, இல்லைன்னா ஆளை விடு. இரு இரு இரு. உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்த.
யார மீனாவியா? ஏய் போறியா இல்லையப்பா? போடா அம்மா.
யாருன்னு சொல்லு பாப்போம். இவளா இவளை என்னைக்கு நம்ம சாப்பிடுறது யாருன்னு தெரியலையே. தெரியலையா? நிஜமாவே தெரியலையா? தெரியலையே. என்னதுன்னா இன்னைக்கு வேலைக்கு போலையா? இன்னைக்கு ரொம்ப மூடா இருக்க போல இருக்கு. இல்ல, எனக்கு நாளைக்கு பர்த்டே. அப்படியா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வெறும் கை மட்டும் தானா? வேற என்ன வேணும்? உனக்கு பிடிச்ச தேன் மிட்டாய் தரவா? எப்ப பார்த்தாலும் தேன் மிட்டாய். எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு பட்டு பாவாடை வாங்கி தரியா? இந்த மாசம் சம்பளம் போச்சா? வாங்கி தரேன். அப்படி ஒரு ரிங்கம். ரெண்டு மாசம் சம்பளமா? வாங்கி தரேன். சந்தோஷமா? கண்டிப்பா வாங்கி தருவியா? கண்டிப்பா வாங்கி தரேன். எனக்கு என்ன தருவே? உனக்கா? நாளைக்கு தரேன். நாளைக்கு சமைச்சிட வேண்டியதுதான். ஊருக்கு போன விஷயம் என்னாச்சுங்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஃபேக்டரிய வாங்கிட்டோம்ல. ஓ, அப்படியா? ஏகப்பட்ட பேர் போட்டி, எல்லாத்தையும் மீறி கம்பெனியை நான் வாங்கிட்டேன்ல. அடுத்த மாதம் 2ஆம் தேதி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே உன் தம்பியை வர சொல்லி அவன் பொறுப்புலயே அந்த கம்பெனியை விட்டுடலாம். ஓகேவா? இப்போ சந்தோஷமா? ஓகேவா? சொல்லு. சரிங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாங்க. அப்போ வேற எதுவும் இல்லையா? நெத்தியில மட்டும்தானா?
ஐயோ, ட்ரெஸ் எல்லாம் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? நடந்து வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வரேன். சரி சரி. என்ன பண்ற? அவன் மட்டும் ஊத்துனா நானும் ஊத்துவேன். வரும்போது பஸ்காரன் சகதி அடிச்சிட்டான், அதனால ஊத்துனோம். அப்படியா? என்ன பண்ற? நேத்து முந்தானி முடிச்சு படம் பார்த்தேன், இதுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு பாக்கலாமா? வந்துட்டியா? என்னால பாத்திரம் தேய்க்க முடியல, அங்க கடக்குது போய் தேய். தேய்ச்சிட்டு அப்படியே போய் சமைச்சிரு, புரியுதா? என்னடி காலேஜ்ல இருந்து எப்படி வந்த? என்ன என்னக்கே இல்லாத புதுசா கேள்வி? முன்னாடி பஸ் பாஸ்கெல்லாம் காசு கேப்ப, இப்ப எல்லாம் கேக்குறதே இல்ல, ஊரே ஒரு மாதிரியா பேசுது. இருக்கிற கொஞ்ச நெஞ்சமானத்தையும் கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் சொல்ல தொடனு. உன் புருஷன் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர் பொண்ணு நம்மள பார்த்து கவலைப்படல, அப்புறம் ஊரை பார்த்து கவலைப்படணும்? நான் உன் பொண்ணு, என் எல்லை எப்படின்னு எனக்கு தெரியும், நீ என்ன நம்பின மட்டும் போதும். என்னமோ பார்த்து செய், சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுறது. எங்கடி போற? தண்ணி எடுக்க போறேன். என்னடா சொல்ற? அவன் பார்த்து ஏதோ செஞ்சாதானே நானும் திருப்பி செய்ய முடியும். ஐயோ, இதுக்கு முன்னாடி எப்ப அவனை பார்த்த நீ? ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தான். தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தானா? நானும் வாங்கி தரேன். ரெண்டே நிமிஷம், இங்கே இரு, இங்கே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, உயிரை எடுக்குது.
ஐயா எங்க போன மைதிலியே என்னை நீ காதலியே என்ன மைதிலியே என்னை நீ காதலியே தன்னை தரணானே தானானே தன்னை தரணானே தானானே அத்தமதல நினைச்சிக்கிட்டு நித்தம் படிச்ச நூறு பாட்டு கத்துங்குளிய சுத்திக்கிட்டு காலங்கழிச்ச புத்தி கட்டு பூமியிலம்மா வாழுறதே தேவியவளின் மனப்புள்ளத்தா புதையிலம்மா தெரிகிறதே பூவையவளின் திருப்புளத்தா தன்னை தரணான்னு தானானே தன்னை தரண கேமரா மேல தூக்குங்கப்பா முப்பாராதே வயலா தூக்குங்கப்பா என்ன
போங்கடா. என்ன பண்றது, கட்டில கீழ போயிட வேண்டியதுதான். என்ன பண்றது தெரியல, போயிட வேண்டியதுதான். சரி குற்றானி, எனக்கு ஒரு புக்கு வைடா. வச்சிட்டான் காலி கிளாஸ். ஃப்ளாட்டா இருப்பானோ, வெளில போய் பாப்போமா. மாட்டான்
இதுதான் கதின்னு நினைக்கிறேன். சும்மா சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். என்ன லவ் பண்ண சொன்ன இவ கூட நின்னு பேசிட்டு இருக்க? இவ ஏன்ரா வெறுப்புதா? பேசாம போயிடு. Thank you.
யாருக்காவது உங்ககிட்ட லவ் பண்றேன் சொல்லிருக்கனா இல்ல உங்ககிட்ட சொல்லிருக்கனா? நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்ட நான் என்ன பண்றது? போங்கடா. காலேஜ்ல ட்ராப் பண்றீங்களா ப்ளீஸ்? நானா? நீங்க தான் ப்ளீஸ். கிரும்பிலே ஒரு இருதய மூளைக்குதோ முதல் முறை காதல் நடக்குதோ? கிரும்பிலே ஒரு இருதய மூளைக்குதோ முதல் முறை காதல் நடக்குதோ? பூச்சியும் ஒன்றோடு பூவாசம் இன்றோடு மின்னீந்தல் வெண்ணோடு மின்னல்கள் கண்ணோடு கூகுள்கள் காணாத நீங்க அப்பாவுக்கு போறீங்க சார்? என் வைஃப் கன்சீவ் ஆயிருக்கா சார். உட்கார் மாணிக்கம், உட்கார் உட்கார். என்னாச்சு? சுஜா 3 மாசமா முழுகாம இருக்கா சார். என்ன ஆச்சரியமா இருக்க? ஆமா மாணிக்கம், எப்படி? உண்மைதான் சார், கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு, இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, அதெல்லாம் தேவையில்லைப்பா மாணிக்கம். அன்னைக்கே எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு, சரியா? இருந்தாலும் உன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். என்னதான் மெடிக்கலானாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, நீ நாளைக்கு வா, சரியா? நீ ரிலாக்ஸ் ஆயிரு மாணிக்கம். உக்கார். மாணிக்கம், நான் தான் ஏற்கனவே சொன்னானே உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம். மாணிக்கம், நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, நீயும் என் பையன்தான். எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு. இதுக்கு காரணம் யாருங்கிறது கூட சீக்கிரத்தில் நீயே கண்டுபிடிச்சிடு.
ஏ ரஃபி, என்ன பைக் ஷெட்ல விட்டுட்டு? சரி, வீட்ல கவர் கொடுப்பா. சரி, வாங்கிட்டு வா. ம், சரி. வீட்டில் சேர்த்தம் பாரு, என்ன சொல்லண்டா?
நடந்தது நடந்துச்சு டாக்டர். தப்புக்கு காரணமானவன் இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் என் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் ஏதோ பணத்தை திருடிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியும் தப்பு பண்ணவ தான், ஆனால் அதுக்கு காரணம் நானும் தான். அவங்க ரெண்டு பேர் பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு? நான் ஏதோ ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு இருந்தேன். அது ஏன் இந்த குழந்தையாக இருக்கக்கூடாது? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை என்னோடது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாமே. எனக்கு குழந்தை பிறக்காதுன்ற விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஊருக்கோ என் பொண்டாட்டிக்கோ தெரியாது. அந்த குழந்தைய என்னோடதாகவே நினச்சி வளர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் டாக்டர். வெரி குட், வெரி குட் மணிக்கும் கீப்ட.